தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெல்கம் டு கௌசி சுஜித் பிளாக். இன்றைக்கி வந்துட்டு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருவாட்டு குழம்பு வைக்கிறது எப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்காக நான் வந்துட்டு ஒரு 6 சாலை கருவாடு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் எடுத்து தோல் அரைச்சி வச்சுருக்கிறேன். நான் வந்துட்டு கொஞ்சம் மொதல் குழம்பு செய்கிறேன், அதனால் கொஞ்சம் தான் எடுத்துருக்கிறேன். அப்புறமா மசாலா ஐட்டம் பார்க்கலாம். இது வந்துட்டு நான் வந்துட்டு மல்லி கூட சேர்த்து வறுத்து அரைக்கலை, அதனால் மசாலா வந்துட்டு தனித்தனியாக தான் போடுறேன். நீங்கள் சேர்த்து அரைச்சிருக்கிறீங்கன்னா நீங்கள் மசாலா பொடியை அதிகமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கிறேன். அப்புறமா தேங்காவை நறுக்கி போட்டுக்கலாம். இது கூடவே நான் வந்துட்டு கொஞ்சமாக சின்ன சீரகம் சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக நல்ல மிளகு சேர்த்துக்கலாம். கடுகு கருவாட்டு குழம்புக்கு மட்டும்தான் சேர்க்கணும், மற்ற கார குழம்புக்கெலாம் சேர்க்கணும் அவசியம் இல்லை. அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளவும் சேர்த்து நம்ம இப்போ வந்துட்டு மசாலாவாக அரைச்சிக்கலாம். அது கூடவே சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து அரைச்சிக்குவோம். சின்ன வெங்காயம் அரைச்சதுமே நான் வந்துட்டு ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன், அதையும் இது கூடவே சேர்த்து நான் வந்துட்டு மசாலாவாக அரைச்சிக்கிறேன். நம்ம குழம்புலேயே டைரெக்டாக வெட்டி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை வதக்கி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு மசாலாவை அரைச்சி வச்சுக்கிறேன். அப்புறமா ஒரு பாத்திரத்தை எடுத்து அரைச்ச மசாலாவை அது கூட ஊற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூளும் 1 ஸ்பூன் வத்தல் தூளும் நான் சேர்த்துருக்கிறேன். அப்புறமா அது கூட புளிக்கரைசல் தண்ணியை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வச்சுக்குவோம். அப்புறமா அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். குழம்பு கொதித்து வரட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு கருவாடெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். அதில் இருக்கிற செல்லு, தலை, வாலி எல்லாத்தையும், குடல் எல்லாத்தையும் பிச்சு போட்டு கழுவி ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவோம். குழம்பு கொதித்து வந்துட்டுருக்குது. இப்போ வந்துட்டு இது கூட நான் சின்னதாக 2 கத்திரிக்காயும் 2 பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கிறேன், இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நம்ம வந்துட்டு மாங்காய் இருந்தாவோ முருங்கைக்காய் இருந்தாவோ ஆட் பண்ணிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் போடுறதா இருந்தால் புளி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும், இல்லைனா புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். அப்புறமா நல்லா கொஞ்சம் கொதித்து வந்ததும் நம்ம கருவாடு சேர்த்துக்குவோம். முதலே சேர்க்கக்கூடாது, சேர்த்தா கருவாடு கரைஞ்சி போயிடும். பாதி அளவு கொதித்து வந்தப்புறம் போட்டால் தான் கருவாடுக்கு அப்படியே முழுசாக இருக்கும். இது கூட பலாக்கொட்டை சேர்த்து கூட நல்ல குழம்பு வைக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பலாக்கொட்டை இருக்க சீசனில். இப்போ வந்துட்டு ஃபைனலாக நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கருவாட்டு குழம்புங்கிறதுனால நம்ம வந்துட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். அப்புறம் இருக்கிறத பார்த்துட்டு கூட குறைய சேர்த்துக்கலாம். கூடவே 2 முட்டையை வேக வச்சுருக்கிறேன். ஏன்னா கருவாட்டு குழம்புக்கு அவிச்சு முட்டை காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அதுவும் வயக்காட்டில் வாழையில் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடைசியாக தாளித்து ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அது கூட நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறமா நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்குவோம். வெங்காயம் பொரிஞ்சது அது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்குவோம். வெந்தயம் சேர்த்ததும் ஃபைனலாக கடைசியாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போது சிம்மில் வச்சு தாளித்து ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா உடனே கரிஞ்சு போயிடும். அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு தாளித்து கொட்டிக்கலாம். நல்ல வாசமாக இருக்குது. அவ்வளோதான் சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி. சாப்பிட தயாராகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நானுமே கருவாட்டு குழம்பு வச்சு ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய் பாய்.